தமிழ் மூவி ஸ்கிரீனில் இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கவிகள் மற்றும் கிருஷ்ணாமினிய வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமது சினிமா பொறுக்கி சேனல்லையும் ஹலோ செவன் சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் நம்ம கொடுத்துருக்கோம். அதை பார்க்காத நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே போல் அதில் பார்க்கக்கூடிய அந்த சினிமா செய்திகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரிவித்து கொண்டு இப்போ நம்ம தமிழ் மூவி ஸ்கிரீன் சேனலை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் புதிதாக பார்க்கிற நபர்களாக இருந்தாங்களே இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டுமல்ல ஆளுங்கிற பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களை சென்றடைவென்று தெரிவித்து கொண்டு இப்போ நம்ம சூப்பரான ஒரு சினிமா அப்டேட்டுக்குள்ள போல வாங்க. ஓகே, நம்ம அப்டேட்ல போறதுக்கு முன்னாடி ஆமா வீடியோ வந்து யாருக்கு டெடிகேட் பண்றதுன்னா கண்டிப்பா விஜய் அவர்கள். ஆனா ஒன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன், 66 பத்தி மட்டும் நான் தயவு செய்து சொல்லிடுறாங்க. ஏன்னா வாரிசு வாரிசு கேட்டு 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 எனக்கு கால் அடைச்சிருச்சு. எனக்கே கேட்கறவங்களுக்கு டயர்ட் ஆயிருச்சு, பாக்குறவங்களுக்கு டயர்ட் ஆயிருச்சு. அதனால அது இருக்குதா இல்லையா அப்படிங்கிற சொல்லிடுறேன். விஜய் ரசிகர்களுக்கான ஒரு அப்டேட் இருக்கும். ஆனா வந்து நீங்க சொன்ன மாதிரி தலைவர் 66 இல்ல, அதாவது வாரிசு படத்தோட அப்டேட் இல்ல, அதுல இருந்து நம்ம விடுபடலாம் நினைக்கிறேன். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பேசலாம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான அப்டேட் தளபதி 67. ஓகே, தளபதி 67 அதாவது அந்த அப்டேட்டுக்காக வந்து ரசிகர்கள் வெயிட் பண்றதுக்கு காரணம் என்ன மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? ஐயோ, நம்ம லோகேஷ் கனகராஜ் முதல் பாயிண்ட் ஒண்ணு. ஓகே சரிங்களா. ரெண்டாவது இளைய தளபதி, அது எப்பவுமே அது வேற ஒரு லெவல் தான், அது வேற விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பட்டாளம் இருக்குது லோகேஷ் கனகராஜோட மூவி. அப்படின்னால ஒரு பெரிய ஒரு கேக்கே வரும் உங்களுக்கு. அது ஹீரோவாக இருக்கிறவங்களாம் இதில் மிகப்பெரிய ஒரு வில்லனாக இருப்பாங்க. வில்லனாக இருக்கிறவங்க கொண்டு அந்த ஹீரோவை மாற்றுவார். இவரோட பாலிடிக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாம் நடிக்கிறதா நம்ம கேள்விப்பட்டோம். இப்போது நம்ம பிருத்திவிராஜ் இருக்கார் இல்லையா, அவர் இந்த படத்தில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதே போல் நம்ம கைதி படம் வந்து யாருக்காக பண்ணார், மஞ்சு ரவிக்கருனுக்காக அந்த படத்தை வந்து ரெடி பண்ணியிருந்த கார்த்தி வந்தோன்னா அதை அப்படியே மாத்திட்ட அப்படின்னா. அப்போ நீண்ட நாள் கனவாக இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு பிடித்த நடிகர் லோகேஷ்க்கு யாரு, மஞ்சு ரவிக்கர். அவரும் இந்த படத்துல வந்து வந்திருக்காரு. அப்போ அந்த படம் எப்படி கலகட்டன்னு பாருங்க. வேற யார் யாரெல்லாம் இருக்காங்க சொல்லும் போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. இன்னொரு விக்ரம் 2 பார்த்த மாதிரி ஒரு அப்படியே ஒரு ஃபீல் வருது. அந்த அளவுக்கு இந்த படத்துல கேஸ்ட் வந்து அதிகமா இருக்காங்க. இதுல குறிப்பா நம்ம தலைவர் 67 பத்தின வந்து கமல் அவர்கள் பத்தின வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ண போறாரு. நான் வந்து இப்ப பேச்சு கமல் அவர்களுக்கும் இந்த ரோல் வந்து பேசப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சஞ்சய் கேஜிஎஃப் படத்துடைய மிகப்பெரிய வில்லன் சஞ்சய் அவர் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவர் தான் வந்து இந்த படத்தில் முதல் வில்லனாக வந்து வரப்போகிறாங்கிற கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இரண்டாவது நீங்கள் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா வந்து மனுஷர் அலிகான், அவரும் பார்த்தீங்கன்னா வந்து பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு. இன்னொருத்தர் சொல்லுங்க, நீங்கள் அதை அவர் விட்டீங்க, அவர் தான் எனக்கு மெயின். அவரே ஓகே சொல்லிட்டாரு, மிகப்பெரிய ஒரு ஹீரோ. ஆமாம், நடிகர் சங்கத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒன்றாம் போதெல்லாம் நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம், இரண்டாவது தான் நம்முடைய மனுஷர் அலிகான் அவருடைய வந்து பேச்சுவார்த்தையில் போயிட்டே இருக்கு. நீங்கள் சொன்ன மூணாவது பார்த்தீங்கன்னா பித்தாஜ் அவர் வந்து பேச்சுவார்த்தை ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா வந்து 6 மாத காலத்தில்
நம்முடைய தலைவர் எழுத்தியல் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு. விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து 6 மாத காலம் இல்லை 7 மாதங்களும் எடுத்துக்கோங்க, ஆனா வந்து படம் சொல்லப்பட அளவு கூட இருக்கணும் அப்படின்னு லோகேஷ் அவர்கள் அறிவித்திருக்காரு. மாஸ்டர் படத்துல விஜயோட தலையீடு இருந்த மாதிரி 67 ஏதோ தலையீடு இருக்கா? தலையீடு வந்து எதுவுமே இல்லை, அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஏன்னா கண்டிப்பாக அவர் பேசுனது எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஏன்னா அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஆமாம், நான் மாஸ்டர் படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஒரு இது என்னோட இது இருந்துச்சு, மீது 50% வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட இது தான் அப்படின்னு. ஆனால் விக்ரம் படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக அவர் வந்து சொல்லியிருக்கவே மாட்டார், உங்களோட ஃபுல் ஃப்ரீடம் எடுத்துக்குவாங்க, படம் வந்து சிறப்பாக வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மதிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. 6 மாதங்கிறது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, படம் வந்து சிறப்பாக உங்களை வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால லோகேஷ் சபூர்ன வந்து பொறுமையா கரெக்டா செதுக்கிற நேரம் வந்துட்டே இருக்கு. கரெக்டா பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசத்துல தலைவர் அறிவித்தல் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட், அதாவது இந்த படத்துல யார் நடிக்கிறா என்ன வேணும் கதையெல்லாம் சொல்ல போறாரு, ரெடியா இருக்காரு. சின்ன சின்ன கதை வந்து லீக் ஆயிருக்குன்னா, விஜய் அவர் பாத்தீங்கன்னா வந்து மும்பை கேங்ஸ்டர் வந்து நடிக்க போறாரு அப்படிங்கிற விஷயங்கள சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வந்து கேங்ஸ்டர்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மும்பை கேங்ஸ்டரா இல்லங்கிறது விஷயங்கள் போயிட்டே இருக்கு. ஒருவேளை நம்முடைய லோகேஷ் கஞ்சாவுடைய யூனிவர்ஸ்ல இந்த தலைவர் 67 எந்த அளவுக்கு இருக்கும், இன்னும் அந்த ஒரு ஹைப்பும் ஒரு ஒரு நாளைக்கு வந்து அதிகமாயிட்டே இருக்கு. கண்டிப்பாக நம்மளுடைய லோகேஷ் அவர்கள் விஜய் அவர் வச்சு செய்ய போறாரா இல்ல வச்சு செதுக்க போறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பா அதை விட கண்டிப்பா இன்னொரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, படத்தோட முதல் நாள் முதல் காட்சியில கண்டிப்பா ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ் இருப்பாங்க, யாராவது ஒரு நடிகர் யாருக்குமே தெரியாம ஒரு சஸ்பென்ஸ் உடைக்கிற மாதிரி ஒரு நடிகர் இருப்பாங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஒண்ணு கதையில கதா பாத்திரத்த சஸ்பென்ஸா வச்சிருப்பாரு, இல்லைன்னா கதையே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணிருப்பாரு அப்படிங்கறத நம்ம தெரிவிச்சுக்கலாம். குறிப்பா வந்து கோயம் மாவட்டத்துல சில காட்சிகள் வர வாய்ப்பு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அப்டேட் ஏதாவது இருந்துச்சுன்னா நமது தமிழ் மூவி ஸ்கிரீனுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கோவை கேள்வி மற்றும் கிருஷ்ணன், பாய்.